அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் பேக் டு மாமிஸ் கிச்சன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் விலாக் தான் பார்க்க போறீங்க. ஸோ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா கிஸஸ் தான் போயிட்டு இருக்கேன். எதுக்கு அப்படின்னாக்கா சரி போயிட்டு ஹோட்டலில் ஏதாவது சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி ஒன் டைம் வந்து நாங்கள் வந்து ஹோட்டல் போவோம். பசங்களுக்கு வந்து எவ்வளோதான் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தாலும் ஒரு நாள் அழைச்சிட்டு போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாதான் அதுங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ அதனால எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்ப சரி ஓகே கிஸஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கோம். பட் எந்த ஹோட்டல்லாம் பிளான் பண்ணிலாம் போகல, அங்கே எது நல்லா இருக்குமோ அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு டிரைவிங் பார்த்தீங்கன்னா நான் தான் பண்ணேன். ஸோ இப்போ கொஞ்சம் அதிகமாக நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். எங்கேயாவது இப்போ வெளியில் போகிற டயத்தில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து காரை வந்து என்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ நான் தான் இப்போ ஓட்டிகிட்டு போகிறேன். இன்னும் பிளான் இல்லாமல் போயிட்டுருக்கோம். சொல்கிறாங்க எங்கள் ஹோட்டல் இருக்கோ அந்த சைட் போய் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். அப்புறம் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என் பெரிய பொண்ணு சொன்னான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு வந்தோம். இந்த ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னாக்கா சதப். பட் இதுவரைக்கும் நாங்கள் வந்தது கிடையாது. சரி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். வந்து பார்த்தீங்கன்னாக்கா வழக்கம் போல் வந்து என்னோடய பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் நான் அதுக்கப்புறம் சில்லி சிக்கனு நூடுல்ஸு அதுதான் வாங்கினாங்க. சரி நாங்கள் ஏதாவது வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி தான் வாங்கியிருந்தோம். ஸோ ஹைதராபாத்தி பிரியாணி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டைலில் தான் போட்டு கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு இந்த ஹோட்டலில். நூடுல்ஸு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்து லஞ்சுக்கு தான் வந்திருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே கிளம்பிட்டோம். கிளம்பி அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அதனால தான் இன்றைக்கி பிரியாணி வாங்கினோம். நைட்டாக இருந்துச்சுனாக்கா யாருமே பிரியாணி சாப்பிட மாட்டோம். ஸோ இந்த மதியான டைம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் சோறு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ பசங்கள்லாம் வந்து அதை வாங்கி சாப்பிட்டாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். பட் எல்லாமே டேஸ்ட் பார்த்தோம். டேஸ்ட் பார்த்துட்டு நான் அதிகமாக சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா பிரியாணி தான். பிரியாணி நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் வந்து எடுத்துட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. மட்டன் பிரியாணி தான் வாங்கியிருந்தோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியல, எனக்கு வந்து ரொம்பவே மட்டன் பிடிச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா எங்கே போனாலும் மட்டன் தான் வாங்கி சாப்பிட்றது, பசங்க வந்து சிக்கன் வாங்கி சாப்பிட்றாங்க. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னாக்கா சண்டே வந்து கிளம்பியாச்சு வெளியில். சரி எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கோம். நாங்கள் கிளம்புனது பார்த்தீங்கன்னா ஒரு 8:00 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம் வந்து கிளம்பி போயிட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான், வேறு எங்கேயுமே நாங்கள் போகல. அதனால நேராக பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துபாய் தான் போகிறோம். போன டைம் அந்த சைடு போனோம், கிஸ்ஸஸ் சைடு இந்த சைடு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே துபாய் இந்த சைடு வந்தால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே, அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். பட் எந்த ஹோட்டல்னு தெரியல. ஹஸ்பண்ட் வந்து அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க, பாப்பா எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ நேரா வந்து கார் எங்க நின்றுருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆப்கானி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்குது. ஸோ வந்து இங்கே வந்து ஹஸ்பண்டு சாப்பிட்ருக்காங்க, பட் வந்து நாங்கள்லாம் சாப்பிட்டது கிடையாது. ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இதே மாதிரி உள்ள வேறு ரெஸ்டாரண்ட்டில் அவங்க சாப்பிட்ருக்காங்க. பட் நாங்கள் வந்து இந்த சைடு வரும்போது இங்கே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். பட் இப்போ தான் வந்திருக்கோம். நல்ல பெருசாகவே இருந்துச்சு, நல்ல பெருசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நம்ம கீழே உட்காந்தும் சாப்பிட்லாம், டேபிளும் இருக்குது. பட் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து டேபிளில் தான் உட்காந்தோம், டேபிளில் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்க இப்போ என் சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்தும் எனக்கு சட்டி கறி வாங்கி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தான். நான் வந்து இந்த மிக்ஸு கபாப் இருக்கும்ல அதில் அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அதில் சிக்கனு மட்டன் எல்லாமே இருக்கும், அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதோட என் பையன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் வேணும் அப்படின்னா, ஸோ அதோட ஃப்ரெஞ்சு ஃப்ரை அதுக்கப்புறம் சிக்கன் கறி அந்த கபாபு சிக்கன் மட்டன் அதெல்லாம் சேர்த்து வாங்கினோம். அதுக்கப்புறம் ஹம்முஸு குப்புஸு அதுக்கப்புறம் ரொட்டிலாம் வந்துச்சு, சாலடு அதுக்கப்புறம் வந்து அந்த தயிர் கொடுப்பாங்கள்ல ஜீரகம்லாம் போட்டு தயிர் கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும் அந்த தயிர். இது வந்து இந்த மந்தி சட்னி மாதிரி இருந்துச்சு. இது எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரியல, ரைஸ்லாம் வாங்கலை பட் அது கொடுத்துருந்தாங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எப்படின்னா ஜீரகம்லாம் போட்டு அரைச்சிருப்பாங்க தயிரில், ஸோ அது நல்லா இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக இருந்துச்சு, ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்துச்சு. நாங்கள் இந்த 3 டிஷ்ஷோ 4 டிஷ்ஷோ தான் வாங்கியிருந்தோம், 160 கிட்ட வந்துச்சு. ஸோ என்னோடய பெரிய பொண்ணு வரல, நாங்கள் 4 பேர் மட்டும் தான் வந்தோம். அவளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாக்கி பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் அவள் வந்து வீட்டில் தான் போய் சாப்பிட்டா. ஸோ இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அதோட கிளம்பிட்டோம். பட் சிக்கன் கறி வந்து
கொஞ்சம் ஆயிலியாக தான் இருந்துச்சு, நல்லா ஆயிலியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. பட் வந்து கபாப்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த மட்டன்லாம் நல்லா ஜூஸியாக நல்லா வெந்திருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மட்டன், சிக்கன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. சரி, ஒரு டைம் தானே, ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.